யூபிஐ மூலமா பண பரிவர்த்தனை மேற்கொள்றதுனால செலவழிக்கக்கூடிய தன்மை இந்தியர்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவுகளானது வெளியாக இருக்கு. அதிக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடக்கக்கூடிய நாடா இந்தியா மாறி இருக்கக்கூடிய சூழல்ல பொதுவா நம்ம வெளில போகும்போது நம்ம வந்து கையில வந்து பணங்களை வந்து பெரும்பாலானோர் எடுத்து செல்றது இல்லை. சின்ன ஒரு பொருள் வாங்கினதா இருக்கட்டும், பெரிய பொருள் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றோம். குறிப்பா மொபைல் மூலமா ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்றதை ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் டெல்லியில இருக்கக்கூடிய ஐஐடி வந்து ஒரு ஆய்வு முடிவை வெளியிட்டு இருக்கு. அந்த முடிவின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 74% இந்தியர்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்துறதுனால அவங்களுடைய செலவழிக்கக்கூடிய தன்மை அதிகரிச்சிருக்கு, இதனால சேமிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதே சமயம் 81% மக்கள் வந்து தினமும் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனை பயன்படுத்துறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 91% மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பணத்தை வந்து கொண்டு போய் கையாளுறதை காட்டிலும் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வச்சிருக்காங்க. என்பிசிஐ அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த அளவில் ஒரு தரவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த அளவில் 1330 கோடி யூபிஐ பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது கடந்த ஆண்டோட ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 50% அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து சராசரியாக 60% வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலயமா செலவுகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற இந்த ஆய்வு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்.